ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஹை ஸ்பீடு மற்றும் செமி ஹை ஸ்பீடு பேசஞ்சர் ரயில் காரிடரு, அதுபோல் டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடர் அமைக்க ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிட்கோ மூலமாக தகுதி வாய்ந்த கன்சல்டன்ஸை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு டெண்டர் விடவும் போகிறாங்க. இந்த ஃபீஸிபிள் ஸ்டடிக்கான ப்ரீ பிட் மீட்டிங் வந்துட்டு இந்த மாதம் 27ஆம் தேதி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுபோல் ஃபீஸிபிள் ஸ்டடிக்கான ப்ரப்போசல் சப்மிஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 14ஆம் தேதி. ப்ரப்போசல்னால் சப்மிஷனான சேம் டே ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து வந்துட்டு அந்த ப்ரப்போசல்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க டிட்கோ ஆஃபீஸில் வச்சு. இந்த ஃபீஸிபிள் ஸ்டடியில் என்னென்ன வேலை முக்கியமாக பண்ணுவாங்கன்னு இப்போ அடுத்து ஓவனாக பார்ப்போம். நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு ஹை ஸ்பீடு செமி ஹை ஸ்பீடு பேசஞ்சர் காரிடரு, அதுபோல் டெடிக்கேட்டட் ஃப்ளைட் காரிடர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த ரூட்டில் வந்து இந்த காரிடர் வந்து டெவலப் பண்ணலாம், ஸோ அந்த இடத்துக்குள்ளே காமர்ஸு அதுபோல் இண்டஸ்ட்ரியோட டேட்டா, ஸோ அதோட எக்கனாமிக் சென்டர்ஸு, இதனால் வந்து அந்த இடத்துல வந்து என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து டெவலப் ஆகும் அந்த காரிடர் ஃபுல்லாக, ஸோ இது எல்லாமே சப்மிட் பண்ணணும். கே ரயில், சத்தீஸ்கர் ரயில்வே கார்பரேஷன், இது போல் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி பற்றி ஸ்டடி பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்குது, அதுபோல் வந்து கரண்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் வந்துட்டு என்ன மாதிரி வந்து ட்ராவலுக்கு டிமாண்ட் இருக்கும், அதாவது பேசஞ்சர் டிராஃபிக்கும் சரி ஃப்ளைட் டிராஃபிக்கு வந்து எப்படி டிமாண்ட் இருக்கும்னு ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ரூட் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த ரூட்டுக்கான என்ன ரீசன்னு ஏன் அதை சூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்குள்ள ரீசன் தரணும், அது போல் அதுக்கான 3 ஆல்டர்னேட் ரூட்ஸும் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மோட் இருக்குது, ரயில்வேயோட மார்க்கெட் ஷேரு, ஸோ அதோட ஃபேர் ஸ்ட்ரக்சரு, ஸோ இதுவும் ஸ்டடி பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஹை ஸ்பீடு ப்ரொப்போஸ் பண்ணுற காரிடரில் வந்துட்டு 10 வருஷத்தில் வந்து எவ்வளோ டிமாண்ட் இருக்கும், 25 இயர்ஸில் வந்து எவ்வளோ டிமாண்ட் இருக்கும், 50 இயர்ஸில் எவ்வளோ டிமாண்ட் இருக்கும், அதாவது பேசஞ்சர் டிமாண்டு, ரெண்டாவது ஃப்ளைட் டிராஃபிக்கு, இது எவ்வளோ டிமாண்ட் இருக்கும் அந்த எஸ்டிமேஷனும் சப்மிட் பண்ணணும். அந்த டிராஃபிக் டிமாண்டை வச்சு கன்சல்டன்ட் வந்து எவ்வளோ ட்ரெயின் வந்து ரன் பண்ணணும், ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எவ்வளோ ட்ரெயின் ரன் பண்ணணும், அதுவும் வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதுபோல் கன்சல்டண்ட் வந்து ஒரு சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் பண்ணோம், அதாவது டிராஃபிக் டிமாண்டு எவ்வளோ தூரம் இருக்கும், அதாவது பெஸ்ட்டு கேஸ், அது பெஸ்ட்டு சினாரியோவில் எப்படி இருக்கும், வேர்ஸ்ட் சினாரியோவில் வந்துட்டு எவ்வளோ டிராஃபிக் டிமாண்ட் இருக்கும்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதுபோல் ரூட்ஸ் வந்து டிசைட் பண்ணும்போது அந்த ரூட்டை வந்து ஃபர்தராக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா, டிக்ரீஸ் பண்ண முடியுமா, ஸோ இன்க்ரீஸை எல்லாம் டிக்ரீஸ் பண்ணால் அதோடய காஸ்ட்டு, அந்த லேண்ட் காஸ்ட்டு, அதோடய அவைலபிலிட்டி, லேண்ட் அவைலபிலிட்டி, இது எல்லாமே வந்துட்டு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கன்சல்டண்ட் வந்து அந்த காரிடரோட அலைன்மெண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், ஸோ அது அவங்க பொறுப்பு. ஸோ அதுபோல் அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் எஸ்டிமேஷன்னு, ஸோ ஓவர் த பீரியட் 50 இயர்ஸுக்கு வந்து எவ்வளோ தூரம் ஆகும், அதுக்கு முன்னாடியே ப்ரொஜெக்ட் பண்ணணும் அதோட எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே. அதுபோல் வந்துட்டு அந்த காரிடர் லே பண்ணுறனால அந்த இடத்துக்குள்ள என்விரான்மெண்டல் இம்பேக்ட்டு, ஸோ அதுவும் ஸ்டடி பண்ணணும். இதுபோல் அந்த ப்ராஜெக்டில் உள்ள ப்ரோஸு கான்ஸு இது எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும். இந்த கம்ப்ளீட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராக்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ண 4 மந்த்ஸில் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.